குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன டைம் அப்படின்னா 3:33, கிட்டத்தட்ட பிரம்ம முகூர்த்தம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மலேசியாவில் ஈப்போல் இருக்கும். கிட்டத்தட்ட காலையில் ட்ராவல் பண்ணி சாயந்தரம் ஈப்போல் சத் சங்கத்தை முடிச்சுட்டு ஒரு அனல் பறக்கிற சத் சங்கம், அந்த வீடியோ லேட்டராக நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஃபுல்லாக லெந்தி வீடியோவை போட சொல்கிறேன். அதை முடிச்சுட்டு நாளான்னைக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஆக்சுவல் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈப்போல் வந்து 1-day கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பரம்பொருள் யோகம் தீட்சை வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கிடையில் இன்றைக்கி உட்காந்து நம்ம நெருங்கிய வட்டத்துக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த நேரத்தில் இப்போ தான் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எனது சிந்தனைக்கு வந்து ஆழமாக எட்டிய ஒரு விஷயம், ஆழமாக என்னை வந்து தூண்டிய ஒரு விஷயம், ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப ஃப்ராங்காக வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். என்ன அப்படின்னா, என்னடா இது, இந்த வயநாடு என்பது இப்பேற்பட்ட ஒரு பாதிப்புகளுக்கு வந்து உள்ளாயிருக்கு, இத்தனை மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க, அதை கடந்து வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மக்கள்லாம் அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் கொஞ்சம் நஞ்சமாவது முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி அவங்க உயிர் போகும்போது அடுத்த பிறவியாவது மனித பிறவி கிடைக்கும், இல்லை நல்லா பயிற்சி பண்ணி நல்ல ஜீவகாரியத்தில் இருந்தாங்கன்னா உயிர் போனாலும் கூட இந்த 3rd dimension, அதாவது நீளம் அகலம் உயரம், இது 3 dimension, இதை தாண்டி 4th dimension இருக்குது, காலம். அப்போ மனிதன் இந்த 3 dimensionை கடந்து காலம் என்கின்ற நிலைக்கு 4th dimension, 5th dimension வந்து இறைநிலை. அப்போ வந்து இறைநிலைக்கு போயிட்டான்னா அவனுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை மக்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்ததுன்றது வந்து தெரியாது. அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம், வழக்கம் போல் நம்ம பண்ணுறதே தான், எப்போ எந்த டிசாஸ்டர் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஓகே டொனேஷன் கலெக்ட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், டொனேஷன் கலெக்ட் பண்ணுவோம், போய் எதாவது கொடுப்போம், டொனேஷன் கலெக்ட் பண்ணுவோம், எதாவது ப்ராப்பர்ட்டியாக கொண்டு போய் கொடுப்போம், இதே பார்த்துட்டு இருக்கோம். சரி இதுக்கும் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் போய் ஹெல்ப் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் கடந்து நம்ம ஏதாவது உண்மையாகவே இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு சிந்தனை ஒன்று எழுந்தது. அப்போ என்ன தான் பண்ணலாம், என்னால் என்ன கொடுக்க முடியும், இறைவன் எனக்கு கொடுத்ததை என்ன சிறப்பாக கொடுக்க முடியும், என்ன செய்ய முடியும் இந்த மக்களுக்குன்னா, ஒரு மனிதனுக்கு உண்மையாகவே நாம் வந்து மீன் பிடித்து தருவதை விட மீன் பிடிக்க சொல்லிக் கொடுத்து விட்டால் அவன் வாழ்க்கையில் அவன் பொழைச்சுப்பான். ஒரு தொழிலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ எந்த தொழிலை சொல்லிக் கொடுக்க வேணும்னா, எந்த ஒரு மேட்ரு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு எல்லா தொழிலும் வருமோ, அந்த ஒரு விஷயத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோன்னா அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்றுறான். அதான் ஞானம். அந்த ஞானம் அடைவதற்கு தான் பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான அரிய வகை கலையை வந்து பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அந்த ஒரு நாள் வகுப்பில் வந்து இதுநாள் வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தோம். அதை வந்து முதல் முறையாக மிகவும் வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உலகத்திற்கே வந்து நான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இதில் எந்தவித உள்நோக்கமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இதை ஏன் இப்போ நான் முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு பப்ளிக்கை அதை வந்து கொண்டு வரேன் அப்படின்னா, அது இப்பேற்பட்ட வளர்ச்சியில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக ஏன் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா, மக்களுடைய உயிரிழப்பை பார்க்கும்போது அடுத்து சென்னையில் நிகழலாம், கர்நாடகாவில் இன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் இன்னும் உயிரோடு இருப்பாங்களானே தெரில, பூமி இருக்குமானே தெரில, தான தர்ம தேவதைகளுடைய வேலை குறைந்து விட்டது, பூமி சுழலுவதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, தர்மத்தினுடைய வேலை குறைந்திருக்கு, அப்போ யார் எப்போ போய் சேருவோன்னு தெரில. அப்போ இந்த பயிற்சியை செய்தாவது நீங்கள் தப்பித்தாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்து இந்த பயிற்சியை வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து நான் சொல்லித்தரேன். இது ஏன் இவ்வளோ நாள் வெளிப்படையாக சொல்லித்தரலனா, அது காரணம் பணம் அல்ல, தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. பரம்பொருள் யோகத்தை விட பல லட்சம் மடங்கு சக்தி வாய்ந்த விளக்கு தியானம், அதையே வெளிப்படையாக சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ரகசியத்தை இவ்வளோ நாள் உங்களுக்கு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, அது உங்களுக்கு புரியாது, அது இப்போ நான் சொல்லலை. நான் டைம் வரும்போது, இப்போ இந்த டைம் வரும்போது நான் சொல்கிற மாதிரி அந்த டைம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்வேன். அப்போ ஏன் வந்து இதை நம்ம வெளிப்படையாக சொல்லலைன்னா, 16 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, உடம்புல பல்வேறு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும், ஒரு சில விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனத்துடன் வந்து கையாள வேண்டும், குருமார்களுடைய அந்த வழிகாட்டுதல், அவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் வரும்போது அவங்க பயந்துடக்கூடாது, பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்போ அந்த குருவின் வழிகாட்டுதல் என்பது வேணும், அப்படி இல்லைன்னா குருவினுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடியவங்களோட வழிகாட்டுதலாக வேணும். அப்போ நம்ம இப்போ ஒரு கிளாஸ்ல 100 பேருக்கு தீட்சை கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த 100 பேருக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம வாலண்டியர்ஸ் பதில் சொல்றாங்க. இப்போ நீங்க, இப்போ நான் அதை வெளிப்படையாக பேசினா, இப்போ 1,000,000 பேர் பார்க்குறாங்க, இப்போ 1,000,000 பேருக்கு டவுட் வரும், யார் பதில் சொல்றது? இப்போ நமக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப்லைன் கிடையாது, அந்த அளவுக்கு பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு பொருளாதார வசதி கிடையாது. இப்போ வாங்கக்கூடிய டொனேஷனே என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்க, மாதம் ஆகக்கூடிய செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆகுது. ஸோ பல விஷயத்தை கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இல்லாமல் ஒரு ஃபவுண்டேஷனை ரன் பண்ண முடியாது. ஸோ அதை தீர்மானித்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தந்திரமாக கையாள வேண்டும். இருந்தாலும் இப்போ ஃபவுண்டேஷனே நடக்கலைனாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்கன்ற தன்மை வரும்போது இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கும் நிர்பந்தத்திற்கும் நான் தள்ளப்படுகிறேன். குருநாதர்கிட்ட உத்தரவு கேட்டேன், வெளிப்படையாக சொல்லிக் கொடுன்ட்டார்.
இப்போது ராமானுஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை ஓம் நமோ நாராயண மந்திரத்தை முக்திக்கு போவதை கண்டினியூவாக சொல்லுன்றப்போ வேறு யாருக்கு சொல்லிடுறா, தலை வெடிச்சிருன்னு சொன்னாங்க. சௌமிய நாராயணி டெம்பிளுக்கு மேலே ஏறின்னு இதான் முக்திக்கு போகிற மந்திரம் எல்லாரும் கற்றுக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. தலை வெடிச்சிருச்சேன்னு அவருக்கு முக்திக்கு தானே போனார். எத்தனையோ பேர்கள் வெளிப்படையாக வள்ளலார் சொல்லிக் கொடுத்தாரு தலை வெடிக்கல, ஒளி உடல் தான் ஆனாரு. திருமூலர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அகத்தியர் சொல்லி கொடுத்து, தவறு ஒன்றும் இல்லை. பட் இக்காலத்திற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களோட அனுபவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிருன்றனால யோசிச்சுட்டேன். பட் இப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்து கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை ஃபாலோ பண்ணக்கூடியதில் ஏகப்பட்ட நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நிறைய ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். அதை என்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது, அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போதே தெரியும் அவங்க என்ன குவாலிட்டியில் இருக்காங்க, என்ன நிலையில் இருக்காங்க. நிறைய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டே வராங்க, அதனால் பார்க்க முடியுது. உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள். உங்களுக்கு பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். காரணம் என்னென்னா, ஒரு சக யோகி சந்தேகம் இல்லாமல் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஜெயிக்கணுன்றதுக்காக நீங்கள் காட்டக்கூடிய அர்ப்பணிப்பிற்கு வந்து நான் தலை வணங்குறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டு நீங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த பயிற்சி பண்ணும்போது வெளிப்படையாக நான் சொல்லித்தர போகிறேன் அந்த பயிற்சியை. அதை பண்ணும்போது வரக்கூடிய டவுட்ஸை நீங்கள் வெளிப்படையாக அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பரம்பொருள் யோகிகள், தீட்சை வாங்கியவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இது என் கோரிக்கையாகும் உங்கள் அனைவருக்கும், பரம்பொருள் யோகிகளுக்கும், இதுக்கு முன்னாடி வேறு யோக மார்க்கங்கள் இருக்கிறவங்களுக்கும் எனது தாழ்மையான கோரிக்கையாக வந்து நான் வந்து வைக்கிறேன். இதை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வரும்போது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் மாற்றத்திற்குள்ளே வந்து உங்களது வாழ்க்கையே போகும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லிக் கொடுத்துட்டேன், ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிக் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. இதுக்கப்புறம் நாளைக்கு உலகம் இருக்குமா இல்லையானே தெரியாதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதனால தான் நைட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி பிரம்ம முகூர்த்தத்திலேயே இந்த நல்ல ஒரு விஷயம் தோணியிருக்கு, பிரம்ம முகூர்த்தத்திலேயே இதை எக்ஸிக்யூட் பண்ணிடலான்றதுனால தான் காஸ்ட்யூம் கூட சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு லைவ் காஸ்ட்யூமில் உங்களுக்கு நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. எல்லோரும் ஜாலியாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பயிற்சியை சொல்லிக் கொடுங்க. மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி. நான் உபதேசம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இதை நீங்கள் பயிற்சி ரெகுலராக பண்ணும்போது நான் தீட்சை வாங்காமல் பண்ணலாமாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். நான் சொல்லிக் கொடுப்பதே ஒரு தீட்சை தான். அதை இப்போ நீங்கள் விர்ச்சுவல் தீட்சைன்னு நினச்சிக்கோங்க. அதை கடந்த நிலையில் ஒரு விளக்கு ஒன்று கொளுத்தி வச்சு அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து முதன் முதல்ல இந்த பயிற்சியை வந்து கேட்டுட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடித்த குருவை வந்து அந்த விளக்கு ஒளியாக நினைத்து ஒரு நன்றி சொல்லிட்டு உங்களுடைய புருவ மத்தியத்திலேருந்து அந்த விளக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே, இல்லை ஒரு 5 ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 புருவ மத்தியத்தில் பார்த்துட்டு கண் மூடி ஒரு நன்றி சொல்லிட்டு பயிற்சியை தொடங்க ஆரம்பிங்க. அந்த ஒளியே உங்களுக்கு, உங்களுக்கு பிடித்த குரு அந்த ஒளியாக இருந்து உங்களுக்குள்ள அந்த தீட்சையை நிகழ்த்தி வைப்பார். 100% நடக்கும். 100% நம்பிக்கையோடு செய்யுங்கள். ஸோ இதை இது இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பயிற்சியை வந்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்திற்கு வந்து போவீங்க. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சரிப்பா எல்லாத்தையும் இதிலேயே சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் ஒரு நாள் பயிற்சி எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு வேறு கண்டென்ட்டாக தான் இருக்கும். கோர் கண்டென்ட் ஒன்றாக இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ புது விதமான உபதேசங்களுக்கும் தொடுதீட்சைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நேரடி வகுப்பில் சந்திக்க போகிறோம். பயிற்சியை சொல்லி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பயிற்சி ஏப்பா சொல்லி கொடுக்கலாம், தயவு செஞ்சு கேட்காதீங்க. இதுக்கப்புறமாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னேறதுக்குண்டான வழியை பாருங்கள். எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஒரு பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதனுடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நிறையா பேர் இதுக்கு கமெண்ட் பண்ணலாம், இது தப்பான முறை, இது அப்படி இது பண்ணால் இதாகிடும், அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நான் சொன்னால் கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக நிகழும். டைவர்ட் யார் பண்ணாலும் டைவர்ட் ஆகாதீங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்க. எந்தவித ஆபத்தும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத மாற்றம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிகழும். இந்த யுகம் சக்தி யுகமாக பிறந்து எல்லோரும் சக்தி பெற்று ஆற்றல் பெற்று இந்த உலகத்தை வந்து ஒரு அருள் சமுதாயமாக மாற்றி நாமும் சரி அடுத்தவர்களையும் சரி நாமும் வாழ்ந்து அடுத்தவர்களையும் வாழ வைத்து பிறரை மகிழ்விக்க செய்து நாம் மகிழ்விக்க வேண்டும், நாம் மகிழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இப்போ அந்த தீட்சையை வந்து நான் போடுறேன். பாருங்க, பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு பயிற்சி சொல்லித்தர போகிறேன். பயிற்சி சொல்லித்தர போகிறதுக்கு முன்னாடி பெரிய கண்டிஷன்லாம் இல்லை, ஒரே கண்டிஷன் தான். என்னென்னா, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் 2 வரும். அது இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. போனோடனே அதில் நான் என்ன பேசியிருக்கேன்னு கிளியராக பாருங்கள். கம்பல்சரி எந்த யோக பயிற்சி பண்ணிங்கனாலும் பாடி ஹீட் ஏறும். ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்ணலைன்னா தேவையில்லாத உடல் தொந்தரவுகள் வரும். தலை சுத்தம், வாந்தி வரும், கிறுகிறுகிறுன்னு இருக்கும், போக போக பழகிடும், பிரச்சனை இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யோகத்தின் மூலியமாக ஏற்றிய சூட்டை மீண்டும் யோகத்தின் மூலியமாகவே கீழே இறக்கணும். நீங்கள் அப்படி இறக்கல, டேப்லெட்லாம் போடுறீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 2 பச்சை தண்ணியில் குளிக்கிறது, தொப்புள்ளியும் கால் கட்ட விரலையும் விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுக்கிறது, அது போக அப்பப்போ இளநீர் குடிக்கிறது, சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்றது, இது பண்ண முடியாதா? நம்மளால் பண்ண முடியுமா? முடியாதா? இறையாற்றல் வேணும்ன்றீங்க. இறையாற்றல்னா அதுக்கு பேர் ஹீட்டுன்னு அர்த்தம், எனர்ஜின்னு அர்த்தம். உடம்புல ஏறிச்சுன்னா பாடி தாங்கணும், எடுத்தோடனே பாடி அதுக்கு பழக்கப்படலை.
இப்போ நான் உங்களுக்கு உயரிய பயிற்சியை கொடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தானே நம்மளால் அந்த நிலைக்கு போக முடியும். எஸ் ஆர் நோ? ஸோ அதனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த உண்மையை நான் பார்த்தே தீர்வேன் என்ற அந்த டெடிக்கேஷன், அந்த வைராகியம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். எப்போ அந்த டெடிக்கேஷன் அந்த வைராகியம் வருதோ அப்போ தான் உங்களால் இந்த உண்மையை பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த உண்மையை அப்படியே போவீங்க வருவீங்க, அவ்வளோதான். உண்மையை நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியாது. கிளியர்? வெறி இருக்கணும், இதை அடைஞ்சே தீரணுன்ற அந்த உத்வேகம் இருக்கணும், அந்த வைராகியம் இருக்கணும், அந்த டிட்டர்மினேஷன் வில் டேக் யூ டு த பிளேசஸ். கிளியர்? ஓகே, இப்போ எப்படி பயிற்சி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பரம்பொருள் யோகத்தை மூன்று வகையாக பிரிக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுவேன், கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. நம்ம பரம்பொருள் யோகத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? மூன்று வகையாக பிரிக்கிறோம். முதல்ல என்ன அப்படின்னா மந்திரம், சொல்லுங்கள். முதல்ல என்ன? மந்திரம். ரெண்டாவது நிஷ்டை, சொல்லுங்கள். ரெண்டாவது என்ன? நிஷ்டை, மறந்துடாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. மூன்றாவது சிற்சபை. மூன்றாவது என்ன? இது மூணையும் மறந்துடக்கூடாது. மெயின் பாயிண்ட், முதல்ல என்ன? மந்திரம். ரெண்டாவது நிஷ்டை. மூன்றாவது சிற்சபை. மந்திரம்னா மந்திரம் சொல்லணும்னு அர்த்தம். நிஷ்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் பண்ணாதன்னு அர்த்தம். நிஷ்டைனா என்ன? ஒன்றும் பண்ணாதன்னு அர்த்தம். சிற்சபைனா என்ன சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. எங்கே உட்காந்து பயிற்சி பண்ணலாம்? எங்கே வேணாலும் உட்காந்து பயிற்சி பண்ணலாம். சுடுகாட்டில் கூட உட்காந்து பயிற்சி பண்ணலாம். எந்த டைம் உட்காந்து பயிற்சி பண்ணலாம்? எந்த டைம் வேணாலும் உட்காந்து பயிற்சி பண்ணலாம். இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து பண்ணிங்கன்னா இன்னும் பவர் ஜாஸ்தி. அந்த டைமில் உட்கார முடியலன்னா பரவாயில்ல, வேறு எந்த டைமில் வேணாலும் உட்காரலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து பயிற்சி பண்ணுறீங்க, அந்தந்த நாட்டோட ஜிஎம்டி டைம் படி 3:20 AM to 4:20 AM இஸ் கால்ட் பிரம்ம முகூர்த்தம் டைம். அந்த டைமில் உட்காடுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி பண்ணுறீங்க, மறுபடியும் தூக்கம் வருதுனால தூங்கிக்கலாம், தூங்கிட்டு மறுபடியும் எழுந்து கொள்ளலாம். இல்லை அந்த டைம் பண்ண முடியலன்னா உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த டைமில் பயிற்சி பண்ணுங்கள். கிளியர்? எந்த திசையை நோக்கி அமர்ந்து பயிற்சி பண்ணலாம்? எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் அமர்ந்து பயிற்சி பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு டூ ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா நார்த் டு சவுத் ஆர் சவுத் டு நார்த் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி பயிற்சி பண்ணணும். அதாவது வடக்கிலிருந்து தெற்கு முகமாக பார்த்து பயிற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா தெற்கிலிருந்து வடக்கு முகமாக பார்த்து பயிற்சி பண்ணணும். ஏங்க கிழக்கு மேற்கெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாதான்னு கேட்டால் பார்க்கலாம், பட் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. கிளியர்? ஃபஸ்ட்டு டூ ஆப்ஷன் நார்த் டு சவுத் ஆர் சவுத் டு நார்த். கிளியர்? அப்புறம் உட்காரக்கூடிய ஆசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பத்மாசனம் தெரியும்ல எப்படி போடுறதுன்னு? ஒரு கால் மேலே இன்னொரு கால் மேலே தூக்கி போட்டு உட்காந்து போட்டு பாருங்கள், கூகுள்லேயே வரும். பத்மாசனம்னு போட்டிங்கன்னா வரும். ஒரு கால் மேலே இன்னொரு கால் இப்படி போட்டு உட்காரணும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாங்க பத்மாசனம்? இல்லை போட்டு காட்டணுமா? ஐயப்பா சாமி, இதாங்க பத்மாசனம். இப்படி போட முடியாதா நம்மளால? இது இப்படி பத்மாசனம் போட்டிங்கன்னா கால் வலிக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பழகிக்கங்க. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கஷ்டமானதை பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சுழுமுனை நாடி என்பது சீக்கிரம் திறந்து விடும். இல்லைங்க என்னால் அப்படிலாம் உட்கார முடியலங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சுகமான ஆசனம் எதுவோ அந்த ஆசனத்தில் அமர்ந்துக்கிறீங்க. கிளியர்? வெறுந்தரையில் உட்காந்து பயிற்சி பண்ணக்கூடாது. ஏன்? நீங்கள் ஏற்றுறது ஹீட்டு. வெறுந்தரையில் உட்காந்து பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய ஹீட்டு மொத்தத்தையும் பூமி என்பது உறிந்து கொள்ளும். புரிஞ்சுதா நான் சொன்னது? அதனால் ஏதோ ஒரு விரிப்பு விரித்து அந்த விரிப்பு மேலே தான் அமர்ந்து பயிற்சி பண்ணணும். அந்த விரிப்பு வெள்ளை விரிப்பாக இருந்தால் மிகச்சிறப்பு, வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. வேறு யாராவது கேட்குறாங்கன்னா பூசு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விரிப்பை போர்வையாகவோ துடைக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ துவட்டுறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி ஃபார் மெடிடேஷன். கிளியர்? ஒருவேளை இந்த விரிப்பு கிடைக்கலன்னு வச்சுங்க, இன்னும் அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது. ஆன்லைனில் போனீங்கன்னா தர்பை புல் பாயின்னு போடுங்க. ஆன்லைனில் என்னென்னு கேட்டணும்? தர்பை புல் பாய். தர்பை புல் பாயின்னு போட்டிங்கன்னா அந்த காலத்தில் ரிஷிமார்கள் குருமார்கள் பயன்படுத்தின பாய் அது. நீங்கள் எவ்வளோ தூரம் எனர்ஜி இழுக்கிறீங்களோ உங்கள் பாடி இழுத்து கொண்டது போக மீதிலாம் நார்மல் இப்போ இந்த மாதிரி இதில் உட்காந்து பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, இந்த எனர்ஜிலாம் ஸ்கேட்டர் ஆகும், வேஸ்ட் ஆகும். தர்பை புல் பாயில் அமர்ந்து பயிற்சி பண்ணுறீங்கன்னா நீங்கள் இழுக்கக்கூடிய அந்த எனர்ஜியில் உங்களுக்கு கிடைத்தது போக மீதி எனர்ஜியை அந்த பாய் இழுத்து வச்சுக்கும். நீங்கள் மறுபடியும் அடுத்த டைம் போய் உட்காந்தீங்கன்னா மீண்டும் அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுத்துரும். அந்த மகத்துவம் அந்த தர்பை புல் பாய்க்கு உண்டு. அதனால் தர்பை புல் பாயில் அமர்ந்து பயிற்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. ஓகே, எப்பயுமே சரிங்க அப்படின்னா நான் சேரில் உட்காந்து பயிற்சி பண்ணக்கூடாதா? பண்ணலாம். செவுத்தில் சாஞ்சு உட்காந்து பயிற்சி பண்ணக்கூடாதா? பண்ணலாம். பெட்டில் உட்காந்து பயிற்சி பண்ணக்கூடாதா? பண்ணலாம். படுத்துக்கிட்டே பயிற்சி பண்ணக்கூடாதா? பண்ணலாம். பட் அதெல்லாம் யார் பண்ணணும்னா சுத்தமாக முடியல, உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, சி செக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்குது, இல்லை சுத்தமாக வேறு ஏதாவது பெயின் இருக்குது, நீ ஜாயின் பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பயன்படுத்தணும். மீதி ஆளுக்கெல்லாம் எப்படி உட்காரணும்? இப்போ உட்காந்துருக்கீங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் உட்காந்து பயிற்சி பண்ணணும். கிளியர்? முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி பண்ணும்போது புருஷம் பொண்டாட்டியாகவே இருந்தாலும் தனித்தனியாக உட்காந்து பயிற்சி பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்கள் புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ பிடிக்காமல் நிச்சயமாக போகும், கண்டிப்பாக போகும். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அவங்க மனம் இயங்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆனந்த நிலையில் இருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டியே புருஷனும் அப்படியே குறு குறு குறுன்னு உங்களையே பார்ப்பாங்க. இவளுக்கு மட்டும் ஏதோ புதுசாக ஒரு போதை அனுபவிக்கிறாலே நமக்கு ஒன்றுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. தேவையாது.
முடிஞ்ச அளவுக்கு தனியாக அமர்ந்து பயிற்சி பண்ணுங்க. கிளியர்? ஓகே. அடுத்து, எப்பயுமே பயிற்சி ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் குரு வணக்கம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும், குரு வணக்கம் சொல்லி தான் முடிக்கணும். ஏன் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய பயிற்சி உயிருக்கு உண்டான பயிற்சி, உயிருக்கு பாதுகாப்பு என்பது தேவை. சொன்னது புரிஞ்சுதா? அதனால குரு வணக்கம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும், குரு வணக்கம் சொல்லி தான் முடிக்கணும். குரு வணக்கம் எப்படி சொல்றது? ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஷ்மைல் ஸ்ரீ குருவே நமக. குரு மந்திரான்னு கூகுளில் போடுங்க, நாலு லைன் தான் மனப்பாடம் பண்ணிக்கிங்க, ரொம்ப ஈஸி. இல்லைங்க, எனக்கு இதுவே மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா, ஓம் குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். உங்களுக்கு எந்த குருவை பிடிச்சிருக்கோ அந்த குருவை நினச்சிட்டு குருவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா குருமார்கள் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு யோக சித்தி என்பது வாய்க்காது. அதனால் குருமார்களுடைய அனுகிரகம், குருமார்களுடைய உதவி என்பது நிச்சயமாக ஒவ்வொரு யோகிக்கும் தேவைப்படும். ஏன்னா நல்லா பயிற்சி பண்ணிட்டு போயிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் ஈகோவோ திமுறோ அகங்காரமோ வந்ததுன்னா மாட்டிப்பீங்க, உங்களுக்கு தெரியாது எங்கே நீங்கள் லாக் ஆகிருக்கீங்கன்னு. உங்கள் குரு தான் உங்களுக்கு கையை பிடிச்சி தூக்கி விடணும் வாடா மேலேன்னு. அதனால தான் குருவுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கணும். நீ எனக்கு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க, அது ஒரு கிராட்டிடியூட், அது நம்மளுடைய கடமை. எந்த குருவை பார்த்தாலும் அவர் நல்லவரோ கெட்டவரோ, நல்லது சொல்லித்தராரோ கெட்டது சொல்லித்தராரோ, இந்த சமுதாயம் அவரை குருவை அங்கீகரிச்சிருச்சு இல்லை, அந்த மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். கிளியர்? நல்லவனோ கெட்டவனோ, நல்லது பண்ணுறானோ கெட்டது பண்ணுறான், என்ன நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு என்ன, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். கிளியர்? நெக்ஸ்ட், குரு வணக்கம் சொல்லியாச்சு, இப்போ பயிற்சிக்குள்ளே போகிறோம். பயிற்சிக்குள்ளே எப்படி போகிறது? குரு வணக்கம் இப்படியும் வைக்கலாம், கவனிங்க, புருவ மத்தியத்தில் ரெண்டு விரல் இப்படியும் குரு வணக்கம் சொல்லலாம், இல்லை சின்முத்திரையிலையும் குரு வணக்கம் சொல்லலாம். இப்போ தான் பயிற்சிக்குள்ளேயே போகிறோம். எப்படி போகிறோன்னு சொல்கிறேன் கேளுங்க. முதல்ல என்ன சொன்னேன், பரம்பொருள் யோகத்தில் முதல் பகுதி என்ன சொன்னேன், மந்திரம். சேம், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், இதுதான் மந்திரம், வேற எந்த மந்திரமும் சொல்லக்கூடாது. 15 நிமிஷம் சொல்லணும் இந்த மந்திரத்தை. எத்தனை நிமிஷம் சொல்லணும்? அலாரம்லாம் வைக்கக்கூடாது, பயந்துருவீங்க, சவுண்ட் அதிகமாக கேட்கும், முன்ன பின்ன டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. 15 மினிட்ஸ் வாய் திறக்காம சேம் பண்ணீங்கல்ல, தீட்சை கொடுக்கும்போது பண்ணீங்களா இல்லையா? வாய் திறக்கல, மனம் மந்திரம் சொல்லிச்சு. மனம் எங்கிருந்து சொல்லிச்சு மந்திரத்தை? மறந்துடவே கூடாது. இங்கிருந்து 15 மினிட்ஸ் சொல்லணும், 15 நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. இந்த 15 நிமிஷத்தில் பாடி முன்னாடி போகுது, பின்னாடி வருது, லெஃப்ட் போகுது, ரைட்டு போகுதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மீண்டும் சரியாகி விடும். ஒருவேளை நல்லா பண்ண பண்ண கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். கிளியர்? முதல்ல 15 நிமிஷம் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் மந்திரம். வாய் திறக்கக்கூடாது, மனம் தான் சொல்லணும், மந்திரத்தை மாற்றக்கூடாது. இந்த மந்திரம் தான் சொல்லணும், சித்தி பண்ணி வச்சுருக்கேன். எங்கேருந்து சொல்லணும்? புருவ மத்தியத்திலிருந்து கண்டினியூவாக சொல்லணும். எத்தனை நிமிஷம்? 15 நிமிஷம். இதை சொல்லும்போது என்னாங்கன்னா, கீழேருந்து குண்டலினி மேல் நோக்கி பயணம் பண்ணு. உடனே பண்ணாது, அது ட்ரை பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணும். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கீழேருந்து மோட்டரை போட்டு மேலே தண்ணி இழுக்கிறீங்க, எனர்ஜியை மேலே இழுக்கிறீங்க. இப்போ அது அங்கே போகிறதா, இங்கே போகிறதா, லெஃப்ட் போகிறதா, ரைட்டு போகிறதான்னு குழம்பிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம்? நிஷ்டைக்கு போயிடணும். அடுத்து என்ன பண்ணுறோம்? நிஷ்டைனா என்ன? ஒன்றும் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். நிஷ்டை எப்படி பண்ணணும்னா, கவனிங்க, உங்களுடைய மொத்த கவனத்தையும் புருவ மத்தியத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னா, கீழேருந்து கிளம்புன எனர்ஜி அங்கே ஓடி இங்கே ஓடி கடைசியில் எங்கே வரும்? புருவ மத்தியத்தை நோக்கி பயணம் செய்யும். புரிஞ்சுதா? இப்போ இங்கே ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகுனா, நெட்ரிக்கன் சீக்கிரம் திறந்துடும். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது அதிகரிக்கும். ஸோ 15 நிமிஷம் மந்திரம். அப்புறம் என்ன? நிஷ்டை பண்ணணும். இதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது, இப்போ நான் சொல்கிற இந்த சின்ன டெக்னிக்கை சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக நெட்ரிக்கன் திறக்கும். கண் ஆப்ரேஷனோ ஸ்கல் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணவங்க, இந்த ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணவங்க மட்டும் இப்போ நான் சொல்கிற இந்த விழி முத்திரை அல்லது சாம்பவி முத்திரையை பயன்படுத்தக்கூடாது, கண்ணு போயிடும். இப்பயே சொல்லிட்டேன், கண் ஆப்ரேஷனோ ஸ்கல் ஆப்ரேஷனோ பண்ணலை நீங்கள், வேற எந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த விழி முத்திரை அல்லது சாம்பவி முத்திரையை வைக்கலாம். இந்த முத்திரைக்கு பேர் சாம்பவி முத்திரை. சொல்லுங்க, இந்த முத்திரைக்கு பேர் என்ன? சாம்பவி முத்திரை அல்லது விழி முத்திரை, எப்படி வேணாலும் சொல்லலாம். கவனிங்க, எப்படி கவனிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஐ ஆப்ரேஷன் பண்ணலை, ஸ்கல் ஆப்ரேஷன் பண்ணலை, லேசிக்கோ லேசரோ 2 நிமிஷம் தாங்க கண்ணில் பண்ணாங்க, அது சரியாயிருச்சுங்க, இந்த ரீசனே சொல்லாதீங்க. கண்ணில்ன்னு ஆப்ரேஷன் போயிருந்தீங்கனாவே இந்த முத்திரையே வைக்கக்கூடாது, கண் போயிடும். கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்போ நான் எங்க, நாங்கள் எப்படிங்க பண்ணுறது? கண் மூடி தான் புருவ மத்தியத்தை கவனிக்கணும். மற்றவங்க எப்படி கவனிக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க. ஸ்கல் ஆப்ரேஷன், ஐ ஆப்ரேஷன் பண்ணாதவங்க சாம்பவி முத்திரையிலேயே மந்திரம் சொல்லலாம், சாம்பவி முத்திரையிலேயே நிஷ்டை கவனிக்கலாம், சாம்பவி முத்திரையிலேயே சிற்சபையும் கவனிக்கலாம். இந்த ஸ்கல் ஆப்ரேஷன் ஐ ஆப்ரேஷன் பண்ணவங்க கண்மூடி தான் மந்திரம் சொல்லணும், கண்மூடி தான் நிஷ்டை கவனிக்கணும், கண்மூடி தான் சிற்சபையும் கவனிக்கணும். புரிஞ்சுதானா சொன்னது? கண் மூடிட்டு பண்ணுறதுக்கு திறந்துட்டு பண்ணுறதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 10 நாள் 15 நாள் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு, மற்றபடி வேறு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கமிட்டடாக பண்ணிங்கன்னா போதுமானது.
மறுபடியும் சொல்கிறேன், சாம்பவி முத்திரை இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லுவேன், இப்போ நீங்கள் பண்ணி காட்டுறீங்க. ஓகே, முதல்ல 15 நிமிஷம் மந்திரம் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ணாதீங்க, அதே முத்திரையில் புருவ மத்தியத்தை கவனிக்கிறீங்க. இந்த 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 விஷுவல் எல்லாம் தெரியும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கவனிச்சுட்டு உட்காடுறீங்க. இங்கே கவனிக்கும் போது மனம் ஓடும், மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தணும், மறுபடியும் எங்கேயாவது ஓடும், மறுபடியும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும், மறுபடியும் ஓடும், மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து மறுபடியும் நிறுத்தணும். இப்போது ஒரு நாய் இல்லை ஒரு ஆடு ஒரு மாடு மேய்க்கிறீங்கன்னா இஷ்டத்துக்கு ஊர் மேயுமா மேயாது, அது அது வாட்டுக்கு போகும், எங்கெங்கேயோ சுற்றிட்டு வரும். ஆனால் வீடுன்னு வந்துட்டால் மறுபடியும் வந்துடுதில்ல வீட்டுக்கு, அதே மாதிரி தான் சொல்கிறேன், அப்படியே மனம் மாடு மாதிரி நாய் மாதிரி தான் ஓடும், இஷ்டத்துக்கு ஓடும், எங்கெங்கேயோ ஓடும். நீங்கள் என்ன பண்ணணும், பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணணும், இங்கே நிறுத்திடணும். அது வேலையே உங்களை டைவெர்ட் பண்ணுறது, மனம் உடனே நிற்காது. தயவு செஞ்சு பயிற்சி பண்ண 10வது மாசத்தில் என்னங்க மனசு நிற்கலன்னெலாம் கேட்காதீங்க, மனசு நின்றுச்சுன்னா நீங்கள் சித்தர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளோ சீக்கிரம் சித்தர் ஆகிட முடியுமா? அதே மாதிரி ஒரு 10 மாசமோ இல்லை 1 வருஷமோ பயிற்சி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மாற்றம் நடக்கலைன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி, இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கரண்ட்டுக்கு வந்து நல்லவன் தொட்டால் ஷாக் அடிக்குமா கெட்டவன் தொட்டால் ஷாக் அடிக்குமா? அந்த மாதிரி தான் மெடிடேஷன், நல்லவன் தொட்டாலும் வேலை செய்யும் கெட்டவன் தொட்டாலும் வேலை செய்யும், ஆனால் வேலை செய்ய ஆனால் உங்களுக்கு தெரியாது, டீப்பர் செல்ஸ் லெவலில் உங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கும், உங்களுக்கு புரியாது. அதனால தான் சொல்கிறேன், இடைவிடாமல் பயிற்சி பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன நிலையை அடைஞ்சிருக்கீங்கன்றதே உங்களுக்கு தெரிய வரும், அது வரைக்கும் இறைவன் காட்ட மாட்டார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையாக தினமும் செய்து கொண்டே வர வேண்டும், பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைனா என்ன என்பது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். கிளியர்? 15 நிமிஷம் மந்திரம், அப்புறம் நிஷ்டை எவ்வளோ நேரம், 10 நிமிஷத்துலேருந்து 10 ஜென்மம் வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம், உங்களோட கம்ஃபர்டபுள் டைமிங் பார்த்துக்கோங்க. கிளியர்? ஒன்றும் இல்லை, நிஷ்டைன்னா என்ன, அப்படியே கவனிச்சுட்டு உட்காந்துடுறீங்க, அமர்ந்த இடத்தில் அமர்ந்த நிலையில் அப்படியே பார், பார்க்கும்போது ஓடும், மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தணும். உங்கள் வேலை என்னென்னா நிஷ்டையில் பிடிச்சி கொண்டு வந்து இங்கே நிறுத்திடுறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, இதான் நிஷ்டை. கிளியர் பண்ணி காட்டுங்க. ஒரு டைம் எப்படி பண்ணுவீங்க, ஐ ஆப்ரேஷன் ஸ்கல் ஆப்ரேஷன் பண்ணவங்க கண் மூடி புருவ மத்தியத்தில் மட்டும் கவனம் வைக்கணும், ஐ ஆப்ரேஷன் ஸ்கல் ஆப்ரேஷன் பண்ணாதவங்க கண்களை தூக்கி கவனத்தை புருவ மத்தியத்தில் வச்சுங்க, பண்ணுங்க. முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சின்முத்திரை பிடிச்சிக்கணும், சின்முத்திரை ரொம்ப ரொம்ப மெயின், இந்த பயிற்சி பண்ணும்போது சின்முத்திரையில் தான் செய்ய வேண்டும், புரிஞ்சுதான் நான் சொன்னது, ஜீச்சை வாங்குறதுக்கு மட்டும்தான் ரிசீவிங் மோட், மற்ற நேரம் இப்படி தான் பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க, புருவ மத்தியத்தை கவனிங்க, கண் கீழே இறங்கக்கூடாது, நான் சொல்ற வரைக்கும் கண் கீழே இறங்கக்கூடாது, எஸ் கண்ணாடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் பண்ணணும் பயிற்சி பண்ணும்போது, கான்டாக்ட் லென்ஸ் எதாவது போட்டிருந்தீங்கன்னா கழட்டி வச்சு, இப்போ பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போகும்போது கான்டாக்ட் லென்ஸ்லாம் கழட்டி வச்சுட்டு பயிற்சி பண்ணணும், இல்லைன்னா கண்ணுக்கு ஒட்டிக்கும், ஹீட் அவ்வளோ ஹீட் ஏறும், மைண்டில் வச்சுங்க, பண்ணுங்க. அப்படியே இருங்க, ஹோல்டு 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 ஹோல்டு, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. தலை ரொம்ப பின்னாடி போகக்கூடாது, ஐ பால்ஸ் மட்டும் மேலே போகணும், ஐ பால்ஸ் மட்டும், எஸ் வெரி குட், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, ஹோல்டு ஹோல்டு, வெரி குட், ஓகே, ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ், குட். தலை சுத்துச்சா, சுத்துது, மண்டையை பிடிச்ச யாரோ இழுக்கிற மாதிரி இருக்கா, இருக்கா இருக்கா இல்லையா, இருக்கு. கண்ணு மங்களாச்சா, ஆச்சா ஆகலையா, ஆச்சு. கண்ணில் கண்ணீர் வந்துதா, வந்தது. பிளர் பிளர் விஷன் தெரிஞ்சுதா, தெரிஞ்சுது. எல்லாம் சரியாயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணிங்கன்னா சரியாயிரும். எடுத்த உடனே என்னடா நமக்கு இப்படி வருது அப்படி வருதுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானாக நிச்சயமாக சரியாகும். கிளியர்? ஓகே, உங்களுக்கு இந்த சாம்பவி முத்திரை பண்ண முடிஞ்சதுன்னா சாம்பவி முத்திரையிலேயே 15 நிமிஷம் மந்திரம் சொல்கிறீங்க, கண்ணை தூக்குனவர் தூக்குனவர் தான், அப்படியே நிஷ்டை கவனிக்கிறீங்க, அப்படியே சிரிச்சபை கவனித்து பயிற்சி முடிச்சிடலாம். கண்மூடி தான் நீங்கள் பயிற்சி பண்ணுற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்மூடி மந்திரம் சொல்கிறீங்க, கண்மூடி நிஷ்டை கவனிக்கிறீங்க, கண்மூடி சிரிச்சபை கவனிச்சுட்டு பயிற்சி முடிச்சிருங்க. கிளியர்? இப்போ நிஷ்டை முடிஞ்சுது, நிஷ்டை எவ்வளோ நேரம் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம், உங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க. கிளியர்? இந்த சிரிச்சபை இருக்கிறான்ல இவன் கொஞ்சம் வில்லங்கமானவன், யாரு யாருங்க, சிரிச்சபை எங்கே இருக்கான் சிரிச்சபை, வெரி குட், உங்களுடைய உள்நாக்கு தொங்கக்கூடிய அந்த உள்நாக்கு தொங்குதில் குட்டியாக தொங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு உள்நாக்குன்னு ஒன்று இருக்குது, அதாவது தெரியுமா, பார்த்துருக்கீங்களா கண்ணாடியில், அந்த உள்நாக்கு தொங்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பேலட்டில் இருக்கக்கூடிய மேல் சாஃப்ட் பேலட் தான் சிரிச்சபை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, சொல்கிறேங்க. அவனிங்க தமிழ் எழுத்தில் ஒரு எழுத்து இருக்குது, அக் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது, அந்த அக் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாதீங்க, லாக் பண்ணுங்கள், எங்கே டச் ஆகுதுன்னு கவனிங்க, அக்
தெரியுதா எங்க டச் ஆகுதுன்னு மறுபடியும் பண்ணுங்க, மறுபடியும் நல்லா நல்லா பண்ணுங்க. எங்க டச் ஆகுது தெரியுதா, டச் ஆகுறது உண்மையாவே தெரியுதா? அந்த உள்ள டச் ஆகக்கூடிய அந்த இடத்துல கீழ்பகுதியை விட்டுருங்க, அது இல்லை, அதோட மேல் பகுதி இஸ் கால்டு சிறிச்சபை. கிளியர்? அங்க உங்க கவனத்தை கொண்டு போய் வைக்கணும், 1 மினிட் தான் கவனிக்கணும், 1 மினிட்டுக்கு மேல கவனிக்க கூடாது. ஏன்னா சமாதி ஆயிருவீங்க, இப்பயே சொல்லிட்டேன் நான். அதிக நேரம் கவனிச்சிங்கன்னா பல் ஸ்லோவாகும், பல் ஸ்லோவாச்சுன்னா கண்டிப்பா சமாதியை நோக்கி தூக்கிட்டு போகும். யாருக்கா ஜீவ சமாதி ஆகணும், கடமையெல்லாம் முடிச்சுட்டேன்னு ஆசை இருக்குன்னா சிறிச்சபைய மணிக்கணக்கில் பண்ணுங்க, வாழ்த்துக்கள், போய் சேர்ந்துருவீங்க. 100% போய் சேர்ந்து விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல இல்லைங்க, கொஞ்சம் குடும்ப கடமை அதுக்கு அது இதெல்லாம் கொஞ்சம் பாக்கி இருக்கு, கொஞ்சம் நான் முடிச்சுட்டு போயிடறேன்னா 1 மினிட் தான் பண்ணணும். சிறிச்சபை எவ்வளோ நேரம் பண்ணணும்? 1 மினிட். இந்த யோகா பயிற்சி இல்லை, எவனும் வாயை திறக்க மாட்டான், புரிஞ்சுக்க. எந்த யோகா பயிற்சி பண்ணீங்கனாலும் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும், பட் தட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் ஆஸ்மா. புரியுதா? ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும், ஷார்ட் ப்ரீத் வரும், செத்து போயிட போறீங்க போல தோணும், பயப்பட தேவையில்லை. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒன்றும் இல்லைன்றுவார். வெளிமூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்மூச்சாக திரும்ப ஆரம்பிக்கும், உள்மூச்சாக திரும்பும் போது இந்த டிஃபிகல்ட்டிலாம் வரும், பட் சரியாயிரும், கவலைப்பட தேவையில்லை. புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஓகே, இந்த சிறிச்சபையை 1 மினிட் கவனிக்கணும். எவ்வளோ நேரம் கவனிக்கணும்? 1 மினிட்டோ இல்லை 2:30 செகண்ட்ஸாவோ கவனிக்கணும். பட் இந்த சிறிச்சபையை கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு நான் எப்படி கவனிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் செஞ்சு காட்டணும். உங்கள் கவனத்தை மட்டும் கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும். அது எப்படிங்க வைக்கிறது? இப்போ இந்த விரலில் கவனத்தை வைங்க, வைக்க முடியுதா பாருங்கள், டக்குன்னு வைங்க. இந்த விரலில் கவனத்தை வைங்க, உங்களோட மொத்த கவனத்தையும் உங்கள் விரல் இல்லைங்க, என் விரலில் வைங்க. இந்த விரலில் உங்களோட கவனத்தை கொண்டு நீங்கள் வைங்க, இதை பாருங்கள். இப்போ எப்படி உங்கள் கவனம் இங்கே வந்தது? வந்துதா வரலையா? சேம் லைக் தட். இப்போ அங்கே கவனிக்கணும், எப்படி கவனிப்பீங்க? அதே முத்திரையில் கவனிக்கணும். கவனிங்க, இந்த முத்திரையில் கவனிக்கும் போது 1 மினிட்ல மூச்சு அடைப்பு ஏற்படும். நீங்கள் சரியாக அந்த இடத்த கவனிச்சிங்கன்னா மூச்சு அடைப்பு ஏற்படும். மூச்சு அடைப்பு ஏற்படுதுன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கையை தூக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்க. மூச்சு அடைப்பு ஏற்படுச்சுன்னா கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, கையை தூக்குங்க, நான் புரிஞ்சு பண்ணிங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. கிளியர்? முத்திரையோட பண்றவங்க முத்திரையோட பண்ணுங்க, முத்திரை எல்லாம் பண்றவங்க முத்திரை எல்லாம் பண்ணுங்க. சிரிச்சபையை கவனிக்கணும், எப்படி கவனிப்பீங்க? ரெடி, டூ இட். அக்குன்னு ஒவ்வொரு டைமும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு சொல்லி காமிச்ச அந்த இடத்துக்கு கவனத்தை மட்டும் கொண்டு போய் அங்க வைங்க. முதுகு தண்டு நேரம் வச்சுட்டு கவனத்தை மட்டும் வைங்க அங்க. யாருக்காவது மூச்சு அடைப்பு ஏற்படுதுன்னா கை தூக்கி காட்டலாம். வெரி குட், ஒருத்தருக்கு அங்க அடைப்பு. நீ ரிலாக்ஸ் பண்ணிக்க, நீ ரிலாக்ஸ் பண்ணிக்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அடைக்குதா மூச்சு? எஸ், ஸ்டாப் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களோட மைண்ட் உற்பத்தி ஆகுது. அடைக்குதா? ரிலாக்ஸ் பண்ணிக்க, ரிலாக்ஸ் பண்ண, அடைக்கும், கண்டிப்பாக அடைக்கும். அதனால தான் எவ்வளோ நேரம் கவனிக்க சொல்கிறேன், எவ்வளோ நேரங்க? 1 மினிட்டுக்கு மேலே கவனிச்சா அதுக்கு எனக்கு பொறுப்பு இல்லை, அது நீங்கள் தான் முடிவெடுத்து கவனிக்கிறீங்க, அது நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. கிளியர்? இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ 1 மினிட்டு கவனிச்சிட்டீங்க, கவனிச்சு முடிச்சோடனே படாருன்னு எந்திரிச்சிடக்கூடாது. ஒரு அற்புதமான நிலையில் இருப்பீங்க. அப்போ அப்போ என்ன நிலையில் இருப்பீங்க? வரம் கேட்கக்கூடிய நேரம். என்ன கேட்டிங்களோ இறைவன் இந்த நேரத்தில் கொடுத்துருவார். அசுரர்கள் தேவர்கள்லாம் எப்படி தெரியுமா வரம் கேட்டாங்க? இப்படி தான் வரம் கேட்டாங்க. இப்போ எப்படி வரம் கேட்குறதுன்னு சொல்லித்தரும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். ரெகுலராக ஒன்றையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் கிடச்சிரும். எப்படி இப்போ எப்படி வேண்டணும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டி காட்டுங்க. எப்படின்னா பயிற்சி பண்ணி முடிச்சுன்னா உடனே எந்திரிச்சிடாதீங்க. You can ask for materialistic things, even you can ask for other people also, even you can ask for your soul growth also. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக கேட்கலாம். வேண்டுதல் இருக்கிறவங்க, வேண்டுதல் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க? சரணாகதியில் கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடுறீங்க. எப்படி? எனக்கு என்ன தெரியலாம், உனக்கு தெரியும், நீயே பார்த்து பண்ணு, அவ்வளோதான். வேண்டுதல் இருக்கிறவங்க என்ன வேணாலும் கேட்கலாம். எப்படி வேண்டும்னு சொல்கிறேன் கவனிங்க. பயிற்சி முடிச்சுன்னா எந்திரிச்சிடக்கூடாது. இந்த ரெண்டு கை இருக்கு இல்லையா, சேர்த்து வச்சுக்கணும். இந்த ரெண்டு விரலில் தான் மேட்ரு இருக்குது, மைண்ட் வச்சுக்கோங்க. இதில் தான் எல்லா மேட்ரு இருக்குது, இந்த ரெண்டு விரலில். இப்படி பூர்வ மத்தியத்தில் வச்சுக்கிறீங்க. ஒருவேளை இந்த ரெண்டு விரல் இல்லாதவங்க என்ன பண்ணுறது, இப்படி சும்மா கை வச்சிங்கன்னா கூட போதும். விரல் இருக்கிறவங்க இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கண்களை மூடி மூச்சை நல்லா உள்ளே இழுத்து பிடிச்சிக்கணும். லாக், மூச்சு விடவே கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ வாய் திறக்கக்கூடாது. மனசு தான் வேண்டணும். மனசு எங்கேருந்து வேண்டணும்? பூர்வ மத்தியத்திலிருந்து வேண்டணும். எப்படி வேண்டணும்? புருவ மத்தியத்திலிருந்து வேண்ட வேண்டும். வேண்டுனீங்கன்னா அப்படியே நடக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கை கூப்பி வச்சுக்கிறீங்க, மூச்சு இழுத்து வச்சுக்கிறீங்க, லாக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் வேண்டுதல் காருனா காரு, வீடுனா வீடு, குழந்தை வேணும்னா குழந்தை வேணும், கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணம் நடக்கணும், நல்ல மாப்பிள்ள அமையணும்னா நல்ல மாப்பிள்ள அமையணும். என்ன வேணுமோ கேளுங்க. பிஸ்னஸ் குரோ ஆகணுமா, பிஸ்னஸ் குரோ ஆகும். கிளைண்ட்ஸ் வரணுமா, கிளைண்ட்ஸ் வரும். என்ன கேட்டிங்கனாலும் நடக்கும். ஆனால் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேண்டணும், முன்னாடியே வேண்டக்கூடாது. கிளியர்? மூச்சை லாக் பண்ணிக்கிறீங்க, புருவ மத்தியத்தில் மனசால வேண்டுறீங்க. வேண்டி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்?
அதுக்கப்புறம் தான் மூச்சை ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு நேரத்துக்கு ரெண்டு வேண்டுதல் வேண்டலாம், ஒரு நேரத்துக்கு எத்தனை வேண்டுதல், ரெண்டு வேண்டுதல், அதுக்கு மேலே வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லியும் அதே வேண்டுதலை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா சீக்கிரம் நடந்துடும். இப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணி 250 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு இருந்தவர் இன்றைக்கி 1000 கோடி 2000 கோடிக்கு துபாயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. 20-30 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. 40 வருஷம் பீரியட்ஸ் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. ஒரு 25-30 வருஷமாக விற்க முடியாமல் இருந்த பூர்வீக வீடு பயிற்சியில் பிரார்த்தனை பண்ணி 2வது நாள் எந்த லேடி கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சோ அதே லேடி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த வீடு வித்துருச்சு. இதெல்லாம் கம்மி, நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல எதை கேட்குறது எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியும். என்ன கேட்டாலும் கிடைக்கும், கேட்கணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கிளியர், என்ன கேட்டிங்கனாலும் கிடைக்கும். இப்படி வேண்டி வீடு வாங்கியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்காங்க, இப்படி வேண்டி ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கியிருக்காங்க. 2-3 வீடெல்லாம் ஒருத்தன் கட்டிட்டாங்க. சென்னையில் ஒரு அம்மா பயிற்சி சென்னை கிளாஸில் வாங்கி 3வது கிளாஸோ 4வது கிளாஸோ சென்னையில் பயிற்சி வாங்கி ஒரு வீடு வாங்கணும்னு பிரார்த்தனை வச்சாங்களாம். திடீர்னு பார்த்தா எங்கெங்கேயோ இருந்து வர வேண்டிய மனெல்லாம் வந்துருச்சு. 4 வீடு வாங்கிட்டாங்க சென்னையில். எத்தனை வீடு அந்த அம்மா அதை பெருமையாக வேறு சொல்லுது. இப்போ எனக்கே டவுட் வருது, இது நம்ம பயிற்சி பண்ணதுனால தான் இப்படி நடக்குதா இல்லை வேறு ஏதாவது பயிற்சி பண்ணுதா அந்த லேடி? அந்த அளவுக்கு நீங்கள் நிறைக்க முடியாத மிராக்கள் எல்லாம் அந்த பயிற்சி கொண்டு வந்து பண்ணும். வெளிப்படையாக சொல்லி கொடுத்துட்டேன், எந்தவித ஒளிவு மறைவு இல்லாமல் இனிமேல் உங்கள் கையில் தான். எப்படிங்க இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பயிற்சி எப்படிங்க எனக்கு இவ்வளோ தூரம் எளிமையாக சொல்லித்தரீங்க? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இருக்குதா இல்லையா? ஏன் இவ்வளோ வெளிப்படையாக சொல்லித்தரேன்னா எனக்கு உங்கள் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உருப்படியாக நீங்கள் யாரும் இந்த பயிற்சி பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். அதனால தான் நம்பிக்கையோடு இந்த பயிற்சி கொடுக்குறேன். ஏன்னா பயிற்சி பண்ணால் அப்புறம் கடவுள் ஆயிடுவீங்க, அப்புறம் ஸ்பெஷல் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் வந்துடும், அப்புறம் புரிதல் வந்துடும், அப்புறம் விசிடம் அட்டைன் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் தைரியமாக சொல்லித்தரேன், யாரும் கடவுள் ஆயிட மாட்டீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த பயிற்சி சொல்லித்தரேன். இல்லை ஒருவேளை கடவுள் ஆயிடுவோமோ அப்படின்னு நினச்சி யாராவது இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் ஆயிடுவீங்க. இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. கடை கூட்டல் உள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். உள்ளே கடப்பவன் கடவுளாகி விடுகிறான். உள்ளே எப்படி கடக்கிறது? மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உள்ளே கடந்துடுவீங்க. கிளியர், அடிக்கடி அன்னதானம் பண்ணுங்கள், தயவு செய்து அடிக்கடி அன்னதானம் பண்ணுங்கள். நினைத்து பார்க்க முடியாத மாற்றத்திற்கு தாராளமாக செல்வீர்கள். ஓகே, இப்போ பயிற்சி முடிஞ்சிருச்சு. பிரார்த்தனை இருக்கிறவங்க பிரார்த்தனை பண்ணுறீங்க, உங்களுக்கும் வேண்டலாம் அடுத்தவங்களுக்கும் வேண்டலாம். பிரார்த்தனை இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க? குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், அப்படி இல்லைன்னா குரு மந்திரம் சொல்லி பயிற்சி முடிச்சிடுறீங்க. பயிற்சி முடிச்சுட்டு உடனே போய் குளிக்கக்கூடாது. ஏன் குளிக்கக்கூடாது? ஹீட்டு, அப்போதான் மேலேருந்து இழுத்துருக்கீங்க. அது ஜீவசக்தியாகிய வாயு ஹீலிங் எனர்ஜியாக மாறி உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸையும் சரி பண்ணும், ஒவ்வொரு செல்ஸையும் சரி பண்ணும். நெருப்பில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்னாகும்? அதை பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் குளிக்கணும். கிளியர், ஆனால் நீங்கள் குளிச்சு முடித்த உடனே பயிற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, பயிற்சி பண்ணி முடித்த உடனே சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் பயிற்சி பண்ணும். ஏன்? டைஜஷனில் ப்ராப்ளம் வரும், டைஜஷனுக்கு கீழே போகணும். நீங்கள் மேலே கவனிச்சிங்கன்னா எனர்ஜி பூரா எங்கே வரும்? மேல் நோக்கி வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் மினிமம் விட்டு தான் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி முடிச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் பாடி எக்ஸசைஸோ இல்லை யோக ஆசனாஸோ இல்லை உடல் சம்மந்தமான விஷயம் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்படி மாற்றிக்கிங்க, முதல்லயே உடல் சம்மந்தமான விஷயத்தை பண்ண அடுத்த செகண்டே பயிற்சி பண்ணலாம். புரிஞ்சுதானே சொன்னது? பயிற்சி பண்ணுறீங்கன்னா முதல்ல பாடி சம்பந்தமான ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பயிற்சி பண்ணுங்க. ஏன் தெரிஞ்சுக்கணுமா? ஏன் அப்படின்னா, இப்போ பாடி சம்பந்தமான ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மூச்சு மேலே கீழே ஏறி ஏறி மறுபடியும் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போக ஆரம்பிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்து பயிற்சி பண்ணி ஸ்டெபிள் பண்ணியிருக்கீங்க, அந்த ரிசல்ட் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஹார்டான ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க, ரொம்ப பாடியை வளைச்சு நெளிச்சு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஆயிரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பாடி ஒர்க் அவுட்ஸை முன்னாடியே பண்ணிடுங்க. யோகமான உயிருக்கும் மனதிற்கும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துங்க. கிளியர்? ஓகே, இதையும் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு சீக்கிரம் நெற்றிக்கண் திறக்க வேண்டும் என்றால் இன்னும் உங்களுக்கு எளிமையாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் நின்னாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் சமைச்சாலும் குளித்தாலும் பேசினாலும் பாட்டு பாடினாலும் ஈவன் வைல் யூ ஹாவ் செக்ஸ் யூ ஷுட் ஹாவ் யுவர் ஃபோக்கஸ் ஹியர். எந்த வேலை பண்ணாலும் இனிமேல் இங்கே கவனத்தை வச்சுக்கிட்டே வேலை பண்ணுங்கள். இது எத்தனை பேருக்கு எனக்கு புரியும்னு தெரில, புத்திசாலியாக இருந்தால் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது ஒன்றை பண்ணிங்கனாவே நீங்கள் கடவுளாக மாறிடுவீங்க. இங்கே கவனத்தை வச்சுக்கிட்டே எந்த செயல் செய்தாலும் கர்ம வினை பதிவாகாது, புரிஞ்சுக்கோங்க. மாபெரும் ஆற்றல், இந்த மிகப்பெரிய யோக ரகசியத்தை பரஞ்சோதி மகான் ஒருத்தர் தான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லி கொடுத்துட்டு போனார். வேறு யாருமே இதை பற்றி இவ்வளோ வெளிப்படையாக பேசலை. அதுக்கப்புறம் வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறாரு, பட் பரஞ்சோதி மகான் அளவுக்கு டீட்டெயில்டாக சொல்ல. என் நேரமும் புருவ மத்தியத்தில் கவனம் இருக்கும்போது உங்களது உயிர் சக்தி பெருகிக்கொண்டே இருக்கும், சீக்கிரம் நெற்றிக்கண் திறக்கும். டெய்லியும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் உட்கார்ந்தா சீக்கிரம் வேலை செய்யுமா?
வாழ்க்கையே பயிற்சியா மாத்திட்டீங்கன்னா சீக்கிரமா வேலை செய்யுமா? அதனாலதான் வாழ்க்கையவே பயிற்சியா மாத்திர சொல்றேன். இனிமேல் எந்த வேலை பண்ணாலும் உங்களோட கவனம் எங்க இருக்கணும்? இங்க வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுங்க. இது ஈஸி இல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம், மறந்துடுவீங்க, ஃபோக்கஸ் அங்கே போகாது, தலைவலிக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அது எனக்கு வேணும்னு நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு அந்த சுகமான உணர்வையும் குண்டலினி மேலேறுவதையும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். சொன்னது புரிஞ்சுதா? ஏன் செக்ஸ் வச்சுக்கும் போது கூட கவனம் இங்கே வச்சுக்க சொல்கிறேன். இதுக்கு பேர் பரி அங்க யோகம். இந்த யோகத்துக்கு பேர் என்ன? பரி அங்க யோகம். பரம்பொருள் யோகத்திலேயே ஒரு பார்ட், அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துறேன். எரெக்ஷன் குறையாது, டைம் அதிக நேரம் நீட்டிக்க முடியும், உங்கள் மனைவியை உங்களால் சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும். இதெல்லாம் தாண்டி இங்கே கவனத்தை வச்சுக்கிட்டு செக்ஸ் வச்சுக்கும் போது இவ்வளோதான செக்ஸ்ன்னு சொல்லி அதில் ஒரு நிறைவுக்கு வந்துடுவீங்க. மறுபடியும் அது உங்களுக்கு தேவைப்படாது சில பல வருடங்களில். நீங்கள் இங்கே கவனம் வச்சுக்காம செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆசை அதிகமாகி கொண்டே தான் போகும், குறையாது. மைண்டில் வச்சுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுட்டு உங்களோட எல்லா வேலையும் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கு தெரிய வரும். செக்ஸ் வச்சுக்கும் போது இங்கே கவனத்தை வச்சுட்டு செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா பிறக்கும் குழந்தை ஞான குழந்தையாக பிறக்கும். சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்கு. எடுத்தோடனே அப்படி நடக்காது. ஒரு வருஷம் ஆகுது கழிச்சு தான் இந்த கேள்வியெலாம் நீங்கள் கேட்கவே ஆரம்பிக்கணும். ஏன் அது இப்படி, ஏன் அது அப்படின்னு. புரிஞ்சுதானே சொன்னது? ரெண்டாவது, நான் சொல்லி கொடுத்த பயிற்சியை வேற யாருக்கும் நீங்கள் சொல்லியே கொடுக்கக்கூடாதுன்ற நிர்பந்தம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் போய் சொல்லி கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஒரு பாவமும் இல்லை, ஒரு தீட்டும் இல்லை. ஆனால் முதல்ல நீங்கள் ஒரு 2-3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய அனுபவத்தை கெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யாருக்காவது சொல்லி கொடுத்து அவருக்கு ஏதோ உங்களுக்கு வராத ஒரு அனுபவம் வருது, இது கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அதனால தான் முதல்ல நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சொல்லித்தரணும்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடிட்டு சகட்டு மேனிக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம்லாம் நம்ம ரொம்ப பொறுமையாலாம் போனோம்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப வேகமாக உலகம் போயிட்டுருக்கு, எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுன்ற தன்மையோட பயணம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிளியர்? 24 மணி நேரமும் இனிமேல் உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்? தூங்கும் போது கூட இங்கே கவனத்தை வச்சுக்கிட்டே படுங்க. எப்போ நீங்க இங்க கவனம் வச்சிருக்கீங்களோ இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா இறைவன் இங்கே தான் இருக்கிறார். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழைப்பெண்ணு, நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் ஊற்று ஊற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமணமரிடம். இறைவன் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறார். சிந்தனையை சிவன் பால்வை, எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருக்கிறாங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன? நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொல்லிட்டே இருக்கிறதா? சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போ நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொல்கிறீங்கன்னா வேற ஏதாவது பேசணும்னா எப்படி பேசுவீங்க? பேச முடியுமா? அதனால தான் சொல்கிறேன், பேசணுன்ற அவசியம் இல்லை, கவனத்தை மட்டும் வைங்க. இறைவன் உங்கள் சிந்தனையை விட்டு போகவே மாட்டார். புரிஞ்சுதா? எவ்வளோ எளிமைப்படுத்தியாச்சு உங்களுக்கு, ரொம்ப ஈஸி. இங்கே கவனத்தை வைக்க வைக்க இறைவனை விட்டு உங்கள் சிந்தனை எங்கேயும் போகாது. இதுதான் ஞானப்பாதை. இறைவன் எங்கே இருக்கிறாரு? உள்ளுக்குள் ஜோதி வடிவமாக இருக்கிறார். கவனம் வைக்க வைக்க புரு 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 புருன்னு ஒரு உணர்வு வரும். அப்புறம் எறும்பு ஏறுற மாதிரி இருக்கும், இறங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு டாட்டாக வரும். அப்புறம் அப்படியே பெருசாகும், அப்புறம் பெருசாகும், அப்புறம் லைட்டு தெரியும். அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள சூரியனே தெரியும், எரியும் உடம்பெல்லாம். பயப்படாதீங்க, இறைவனாக மாறிடுவீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வலிக்காது. கிளியர்? சொன்னது புரிஞ்சுதா? இப்போ நான் சொல்கிறது பூரா ஹையஸ்ட் சப்ஜெக்ட். உங்கள் பேசுகிறதெல்லாம் பேய் பிசாசு கதை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஐயோ இதைத்தான் நீ சொன்னார் போல, ஓ இதைத்தான் நீ சொன்னார் போல, இதைத்தான் நீங்கள் சொன்னார் போலன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய ஆரம்பி. இதில் ஒரே நெகட்டிவ் என்னென்னா எப்பயும் இங்கே கவனம் வச்சிருக்கிறதுனால தலை ரொம்ப வலிக்கும், பாரம் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா எனர்ஜி பூரா மேலே ஏறுது. அது சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். ரெண்டு கையும் கோர்த்து கண்களை மூடி உங்களுடைய முதுகுத்தண்டு கீழே முடியக்கூடிய இடம் இருக்குல்ல, அது அந்த இடத்துக்கு பேர் என்ன? மூலாதாரம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? மூலாதாரம். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னியா சகசரா, 7 சக்கரங்களில் ஆதாரமான கீழே இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரத்தில் கண் மூடி அங்கே கவனத்தை கொண்டு போகணும். உடனே போகாது, லைட்டாக கிள்னிங்கன்னு வைங்க, ரத்தம் வர அளவுக்கு கிளியராதிங்க, லைட்டாக கிள்ளுங்க. புரு 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 புருன்னு ஒரு உணர்வு போகும். கண் மூடி கண்ணை இதில் மேலே தூக்கக்கூடாது. மூலாதாரத்தை கவனிக்கும் போது என்ன பண்ணணும்? கண்களை மூடிக்கணும். கவனம் எங்கே போயிடணும்? கீழே போயிடணும். 1/2 hour 1 hour உட்காருறீங்கன்னா தலைவலி இறங்கிடும். எந்த மாத்திரையும் போடக்கூடாது, உடம்பு கெட்டு போயிடும். கிளியர்? தயவு செய்து மேக்ஸிமம் எதுக்கும் மாத்திரை யூஸ் பண்ணுறதை விட்டுருங்க. ஏன்னா மாத்திரை குணப்படுத்தலை, உடம்பு தான் குணப்படுத்துது. நீங்கள் சும்மா விட்டிங்கனாவே உங்கள் பாடி தானாக சரியாயிடும். தேவையில்லாத வேலை பண்ணி கெடுத்துடுறீங்க. ஏன்னா அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், சளியெல்லாம் வருதுன்னா உங்களை கிளென்ஸ் பண்ணுது. மாத்திரையை போட்டு உள்ளுக்குள்ளேயே லாக் பண்ணிடுறீங்க சளியை. சளி கட்டியா மாதிரி அங்கங்கே தேங்கிக்கும். தேங்கின சளி என்னவா மாறும்? அப்புறம் என்னவா மாறும்? அமிர்தமாக மாறுமா?
கேன்சராக மாறிடு, செத்து போயிடுவீங்க சீக்கிரம். அதனால் பாடி கிளென்ஸ் பண்ணுதுன்னா முதல்ல உட்டு பழகும், உடனே 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 டேப்லெட்டை எடுத்து பழகாதீங்க, பாடி வீணாக போயிடும். கிளியர்? உடம்பிற்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. கிளியர்? 24 மணி நேரம் கவனம் இருக்கணும். மற்ற நேரம்லாம் எங்கே இருக்கணும் கவனம்? தலை வலிச்சதுன்னா எங்கே இருக்கணும் கவனம்? மூலாதாரத்தை கவனிக்கணும். மற்ற நேரம்லாம் மேலே இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு நெற்றிக்கன் திறக்கணும்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம் டைப் பண்ணுங்கள் யூடியூப்பில். 30 நிமிஷத்துக்கு தெளிவாக பேசியிருக்கேன். விளக்கு தியானம் பண்ணிட்டு நம்ம பரம்பொருள் யோகம் பண்ணிங்கன்னா நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நெற்றிக்கன் இன்னும் சீக்கிரம் திறக்கும். இப்போ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் யார் கையில் இருக்குது? இதுக்கப்புறம் யார் கையிலங்க இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. நான் நல்லா பண்ணேன், நான் குட் ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன், இறைவனோட குட் ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன். நீங்களும் நல்லா பண்ணிங்கன்னா இறைவனோட குட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ நீங்கள் எனக்கு எந்த கிரெடிட்ஸும் கொடுக்க வேணாம், மகாவிஷ்ணு தான் சொல்லி கொடுத்தாருலாம் சொல்ல வேணாம், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பேரே யூஸ் பண்ண வேணாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஒன்று மட்டும் பண்ணுங்கள், பயிற்சி மட்டும் பண்ணுங்கள் போகுது எனக்கு. பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக 100% நன்றாக இருப்பீர்கள். கிளியர்? மறுபடியும் ஒன்று ஸ்ரீகால் பண்ணிடலாமா பயிற்சியை? இப்போ நான் கேள்வி கேட்பேன், டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். பரம்பொருள் யோகத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? 3 வகையாக. முதல்ல மந்திரம், 2 நிஷ்டை, 3 சிற்சபை. ஓகே, பரம்பொருள் யோகம் பண்ணும்போது எங்கே உட்காந்து பயிற்சி பண்ணலாம்? எங்கே வேணாலும் உட்காந்து பயிற்சி பண்ணலாம், சுடுகாட்டில் கூட உட்காந்து பயிற்சி பண்ணலாம். எந்த திசை நோக்கி அமர்ந்து பயிற்சி பண்ணலாம்? வடக்கிலிருந்து தெற்கு இல்லை தெற்கிலிருந்து வடக்கு? ஃபர்ஸ்ட் 2 ப்ரெஃபரன்ஸஸ். ஏன் கிழக்கு மேற்கு பண்ணக்கூடாதா? பண்ணலாம். 3rd ப்ரெஃபரன்ஸ், 4th ப்ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. வெறும் தரையில் உட்காந்து பயிற்சி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஹீட்டை பூமி உரிந்து கொள்ளும், ஒரு விரிப்பு விரித்து உட்காந்து பண்ணுறது சிறப்பு. அது எந்த விரிப்பாக இருக்கலாம்? வெள்ளை விரிப்பாக இருந்தால் சிறப்பு, வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. இன்னும் ஒருபடி மேலே போய் பயன்படுத்துகிற ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன்? வெரி குட், மறந்துடக்கூடாது. தர்பை புல் பாய் ஆன்லைனில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கிளியர்? அடுத்து எந்த ஆசனத்தில் அமர்ந்து பயிற்சி பண்ண சொன்னேன்? பத்மாசனம் ரொம்ப சிறப்பு. பத்மாசனம் முடியலன்னா சுகமான ஆசனம் எதுவோ அதில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கிறீங்க. வெறும் தரையில் உட்காந்து பயிற்சி பண்ணக்கூடாதா? நிச்சயமாக பண்ணக்கூடாது, அதை விருப்பு விரிச்சுக்கணும். ஓகே, பெட்டில் உட்காந்து பயிற்சி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். சேரில் உட்காந்து பயிற்சி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். செவத்தில் சாஞ்சு உட்காந்து பயிற்சி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஆக மொத்தம் பயிற்சின்றதை பண்ணிடுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. கிளியர்? அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல கால் பத்மாசனம், அப்படி இல்லைனா சுகமான ஆசனம். அப்புறம் என்ன? சின்முத்திரை, இந்த 2 ஒட்டணும், மீதி இருக்கக்கூடிய 3 ஒட்டக்கூடாது, 2 வச்சுக்கிறீங்க. முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கிளியர்? நீங்கள் சின்முத்திரையும் குரு வணக்கம் சொல்லலாம், இப்படி குரு வணக்கம் சொல்லலாம். குரு வணக்கம் மந்திரம் என்ன? ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஷ்மெயில் ஸ்ரீ குருவே நமக. ஓகே, இது மனப்பாடம் பண்ண முடியலனா ஓம் குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், 3 சொல்லிட்டு பயிற்சிக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ பயிற்சி எப்படி பண்ணுறது? எந்த டைம் உட்காந்து பயிற்சி பண்ணலாம்? எந்த டைமில் வேணாலும் உட்காந்து பயிற்சி பண்ணலாம். இன்னும் பவர்ஃபுல்லான டைம்னு ஒரு டைம் சொன்னேன், எந்த டைமு? 3:20 to 4:20 மார்னிங், அந்தந்த நாட்டு டைம் படி. அதுக்கப்புறம் தூங்குறதுனால பிரச்சனை இல்லை, மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். கிளியர்? ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும்? மறந்துட்டீங்களா? குரு வணக்கம்லாம் முடிச்சாச்சு, அப்புறம் வாங்க. இன்னும் தூக்கத்திலேயே இருப்பீங்க போலயே. மந்திரம் சொல்லணும். மந்திரம் எப்படி சொல்றது? என்ன மந்திரம் சொல்லணும்? காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். வேற மந்திரம் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. எவ்வளோ நிமிஷம் சொல்லணும்? 15 முன்ன பின்னானா தெய்வ குத்தமா? கிடையாது. முன்ன பின்னானா பிரச்சனை இல்லை. அலாரம் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது? சவுண்ட் அதிகமாக கேட்கும், நீங்கள் பயிற்சி பண்ண ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும், அதனால அலாரம்லாம் வைக்கக்கூடாது. ஓகே, அடுத்து எவ்வளோ நிமிஷம் மந்திரம் சொல்லணும்? 15. கண், இந்த முத்திரைக்கு பேர் என்ன? சாம்பவி முத்திரை அல்லது விழி முத்திரை. இந்த முத்திரை யார் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது? கண் ஆப்ரேஷன், ஸ்கல் ஆப்ரேஷன் பண்ணவங்க பண்ணக்கூடாது, மற்றவங்க யாராக இருந்தாலும் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? முத்திரையை ஏற்றிக்கிறீங்க, 15 மந்திரம் சொல்கிறீங்க. 15 மந்திரம் சொன்னே பாடி முன்னாடி பின்னாடி போனாலும் பிரச்சனை இல்லை, கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். செகண்ட் என்ன சொன்னேன்? 15 மந்திரம் முடிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணணும்? நிஷ்டைனா என்ன? ஒன்றும் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா எப்படி பண்ணணும்? அதே மந்திரம் சொல்கிறீங்க, மந்திரத்தை மட்டும் நிறுத்திடுறீங்க, கவனத்தை மட்டும் இங்கே கொண்டு போயிடுறீங்க, அவ்வளோதாங்க. எவ்வளோ நிமிஷம் பண்ணலாம் அதை? 10 10 வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம். மனம் என்ன பண்ணும்? ஓடும். உங்களோட வேலை என்ன? இழுத்து கொண்டு வந்து மறுபடியும் கட்டணும். அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது வேலையே ஓடுறது தான். உங்கள் வேலை என்ன? பிடிச்சி கொண்டு வந்து கட்டி நிறுத்தணும். கிளியர்? டயர்ட் ஆயிடக்கூடாது, வெறுப்பாயிடக்கூடாது, ஒன்றுமே நடக்கலன்னு டென்ஷன் ஆயிடக்கூடாது. கடமையாக தினமும் செய்து கொண்டே வர வேண்டும். ஒரு பிள்ளைய பார்த்துட்டிங்கன்னா 3 சோறு போடுவீங்களா மாட்டிங்களா? அந்த மாதிரி தான் இந்த பிள்ளைய வளர்க்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு புள்ள இருக்குது, அது ரொம்ப குழந்தை, அது இப்போ வளராது. கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் தான் அதுக்கு சாப்பாடு. அதுக்குண்டான சாப்பாடு என்ன? அதுக்குண்டான சாப்பாடு என்னங்க? உங்கள் பிள்ளைய வளர்க்கணும்னா சோறு போட்டிங்கன்னா வளர்க்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைய வளர்க்கணும்னா என்ன போட்டிங்கன்னா வளர்க்கும்? கவனம் வச்சிங்கன்னா வளர்ந்துடும். கிளியர்? ஓகே, எவ்வளோ நேரம் வேணாலும் கவனிக்கிறீங்க, கவனித்து முடிச்சிட்டிங்க.
முடிஞ்சா பயிற்சி நிஷ்டை. மூன்றாவது என்ன, சிற்சபை எங்கே இருக்குது, உங்களுடைய உள்நாக்கு தொங்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு சாஃப்ட் பேலட், அக்குன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு டச் ஆகும், அது தெரிஞ்சுக்கிறக்காக தான். பட் ஒவ்வொரு டைமும் நீ அக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதில் கீழே இருக்கக்கூடிய பகுதியை விட்டுருங்க, அது இல்லை அந்த சாஃப்ட் பேலட் மேலே இருக்கக்கூடிய பகுதி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அங்கே கவனம் வச்சிங்கன்னா 1 மினிட்ல மூச்சு நிற்கும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் சரியான இடம். 30-30 செகண்டாகவும் பண்ணலாம், ஒரு சில பேருக்கு 10 செகண்ட்லேயும் நிற்கும், தப்பு இல்லை. உங்களுக்கு போதுமான அளவுக்கு ரிலாக்ஸ்டாக பண்ணணும், அதிக நேரம் பண்ணக்கூடாது. பண்ணால் என்னாகும், நிச்சயமாக சமாதி அட்டைன் பண்ணுவீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது சிரிச்சபை பண்ணி முடிச்சாச்சு, உடனே எந்திரிச்சிடலாமா? ஏன், வரம் கேட்கக்கூடிய நேரம். வரம் எப்படி கேட்கறது, ரெண்டு கைகளையும் வச்சு மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு வாய் திறக்கக்கூடாது, மனம் தான் பேசணும். மனம் எங்கேருந்து பேசணும், இங்கேருந்து பேசணும். என்ன வேணாலும் கேட்கலாம், உங்களுக்காகவும் கேட்கலாம், அடுத்தவங்களுக்காகவும் கேட்கலாம். நல்ல ஆத்மார்த்தமாக உருக்கத்தோட பிரார்த்தனை பண்ணுறீங்க, என்ன வேணுமோ வாய் திறக்காம பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மூச்சை விடணும். உங்களுக்காகவும் வேண்டலாம், இன்னொருத்தவங்களுக்காகவும் வேண்டலாம். பிரார்த்தனை இருக்குன்னா பிரார்த்தனை பண்ணுங்கள், பிரார்த்தனை இல்லைன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லி சரண்டர் பண்ணிட்டு ஃப்ரீயாக விட்ருங்க. கிளியர், என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன வேணாலும் கேட்கலாம், அது வேணுமான்னு பார்த்துட்டு கேளுங்க. கிளியர், ஓகே. இப்போது சிரிச்சபையும் முடிச்சாச்சு, வேண்டுதலும் முடிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. வேண்டுதல் இருக்கிறவங்க வேண்டுதல் வைக்கிறீங்க, வேண்டுதல் இல்லாதவங்க குரு வணக்கம் சொல்லி பயிற்சியை முடிச்சிடுறீங்க. இன்னும் உங்களுக்கு நெற்றிக்கன் சீக்கிரம் திறக்கிறதுக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தேன், என்ன சொல்லி கொடுத்தேன் மறந்துட்டீங்களா? இனிமேல் உங்களோட கவனம் எப்போ எங்கே இருக்கணும், மறந்துடவே கூடாது. இப்போ நான் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இங்கேயே தான் கவனம் இருந்தது, கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களால்? கடந்த 4-5 வருடமாக என்னுடைய கவனம் 24 மணி நேரம் இங்கே தான் இருக்கும். எப்பயாவது மிஸ் ஆகும், எப்பயாவது நானும் மறப்பான், நான் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்திடுவேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மறந்தீங்கனாலும் அதுவே வந்து நின்றோம். கொஞ்சம் சில பல மாதங்கள் பயிற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக இறைத்தன்மையை உங்களுக்குள் உணர்வீர்கள். கிளியர், எப்பயும் கவனம் எங்கே இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். தலை வலிச்சதுனா மட்டும் கவனம் எங்கே போகணும், கண்மூடி கைகளை கோர்த்து மூலாதாரத்தில் போயிட்டீங்கன்னா கவனம் போயிடும். மாத்திரலாம் போடலாமா? போடலாம். என்ன பண்ணாலும் தலைவலி இறங்கலைன்னா மட்டும் தயவு செஞ்சு மாத்திரை போடும். எது பண்ணாலும் கேட்கலன்னா தான் மாத்திரை. அது எப்படி அப்படின்னா, அவசரத்திற்காக மட்டும், தேவையில்லாம மாத்திரை போடாதீங்க, இவ்வளோதான் நான் சொல்கிறேன். சொன்னது புரிஞ்சுதா? பாடியே தன்னைத்தானே ஹீல் பண்ணி கொள்ளக்கூடிய வலிமை அதற்குண்டு. உங்களுக்கு எனக்கு அடுத்து ஒரு பையன் ஒருத்தருக்கான், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் ஹிஸ் நேம். அவனை ஒரு 7 முறை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு டைம் எண்ணெய் ஊற்றி சாவடிக்க ட்ரை பண்ணாங்க, ஒரு டைம் கத்தியை வச்சு குத்தி ட்ரை பண்ணானுங்க, ஒரு டைம் பைக்கில் எங்கேயோ யாருக்கோ பிளஸ் பண்ண கூட்டு போறேன்னு போய் 7 டைமும் தப்பிச்சிட்டான். ஏன் தெரியுமா அவனை கொள்ள ட்ரை பண்ணாங்க? 2 விஷயம்தான் சொன்னாங்க, இதை மட்டும் சொல்லாத, நீ வேற ஏதாவது வேணாலும் சொல்லிக்கனாங்க. அந்த 2 விஷயம் என்னன்னா, என்ன வேலை இருந்தாலும் 9 மணி நைட்டு 10 மணிக்குள்ள படுன்னு நம்ம சொல்லக்கூடாதான். அப்புறம் பசிச்சாதான் சாப்பிடணும், தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும், இதை மட்டும் சொல்லாத, இதை சொன்னா உனக்கு கொன்றுவேன்றானுங்க. ஏன் சொல்லுங்க? இது ரெண்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. ட்ரஸ்ட் மீ, தேவையெல்லாம் மாத்திரை போட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. பாடி தன்னைத்தானே 100% சரி செய்து கொள்ளும். அப்படி இல்லாட்டினா மாத்திரை போட்டிங்கன்னா மாத்திரைக்கு பழகிரும், அதை நிச்சயமாக செய்யாதீர்கள். கிளியர், நான் சொன்னது புரிஞ்சா? ஓகே, இன்னும் சீக்கிரம் நெற்றிக்கன் திறக்கிறக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தேன், என்ன சொல்லி கொடுத்தேன்? வெரி குட். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் விளக்கு தியானம் போட்டிங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு வீடியோ பேசியிருக்கேன், பாருங்கள், தெளிவாக பேசியிருக்கேன். இந்த விளக்கு தியானத்தோட அருமையெல்லாம் நல்லா வார்த்தையில் சொல்லவே முடியாது, உங்களுக்கு தெரியல, என்ன இதோட பலன்லாம் தெரியல, நீ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, எவன் என்ன சொன்னாலும் ஊரான் எல்லாரையும் கழட்டி விட்டுருவீங்க, பயிற்சி மட்டும் விடவே மாட்டீங்க. நீங்கள் பொண்டாட்டி தேவையில்லைன்றீங்க, புருஷன் தேவையில்லை, இந்த சென்ஸ் திமிரு பண்ணால் சொல்கிறேன், எதுவும் வேணாம், எனக்கு இது ஒன்று போதுன்ற அந்த தன்மை உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்து விடும். அவ்வளோ வலிமை இந்த பயிற்சிக்கு உண்டு, சாதாரணமாக நினைக்காதீங்க. சோ 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 பவர்ஃபுல் மெடிடேஷன் ப்ராக்டிஸ். கிளியர், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லித்தரேன், அதையும் மைண்டில் வச்சுங்க. இவன் வேற ஏதாவது சொல்கிறேன்னு நினச்சி, நாடி சுற்றின்னு ஒன்று சொல்லித்தரேன். பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 மினிட்ஸ் மட்டும் இந்த பயிற்சி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, மூச்சை சரிப்படுத்தி ஒரே இடத்துல நிலை நிறுத்துறதுக்கு தான் இந்த பயிற்சி. தேவையில்லாத பழக்க வழக்கங்களோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து குப்பை கூலங்களை சுவாசிப்பதனாலும் உங்களோட நாடிகளில் 72,000 நாடியில் சில பல நாடிகளில் அடைப்பு ஏற்பட்டிருக்கும், அது எப்படி வெளியெடுக்கிறது, அதுக்கு தான் இந்த பயிற்சி சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க, இப்படி கையை நல்லா லாக் பண்ணிக்கணும், ஒவ்வொரு மூக்கு வழியாக மூச்சு விடணும், ஒரு மூக்கை அடைச்சிட்டு ஒரு மூக்கு வழியாக மூச்சு விடணும், நான் பண்ணி காட்டுறா பண்ணி பண்ணுங்க. அப்புறம் இந்த மூக்கை லாக் பண்ணிட்டு இதில் மூச்சு விடணும், இதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும். கவனிங்க, பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 மினிட்ஸ் இதை பண்ணிவிட்டு பயிற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். கிளியர், இதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டினா பரம்பொருள் யோகம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி போதை நிலைக்கு போயிடுவீங்க. போனீங்களா இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அது காரணம் என்னென்னா, வெளி மூச்சு உள் மூச்சாக திரும்பிச்சு, திரும்பிச்சுன்னா அப்படியே ஒரு போதையிலேயே வச்சுருக்கும், அது அப்படித்தான் இருக்கும், அது இறைநிலையை அடுத்தடுத்த கண்டம் கொண்டு போகும். சில பேர் அனுபவிப்பீங்க, சில பேர் பயந்துருவீங்க.
இப்ப அந்த ஸ்டேட்ல இருந்து மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு எப்படி வருவீங்க? ஒரு சில பேருக்கு 10-15 நிமிஷத்துல நீங்களா வந்துருவீங்க, ஒரு சில பேர் 1 hour வந்துருவீங்க, ஒரு சில பேருக்கு 24 மணி நேரம் அப்படியே போதையிலேயே சுத்திட்டு இருப்பாங்க. எப்படி வருவீங்க? உடனே நாடி சுத்தி பண்ணீங்கன்னா மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. கிளியர்? நாடி சுத்திய ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஒன்னு, உங்களுடைய நாடியை சுத்தப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது, உள்மூச்சு லாக் ஆயிருக்கும் போது மீண்டும் மூக்கு வழியாக வெளிமூச்சு வருவதற்காக கொடுக்கப்படக்கூடிய பயிற்சி தான் நாடி சுத்தி. எப்படி பண்ணணும் சொல்றேன், கவனிங்க, பண்ணுங்க. அதாவது மூச்சு இழுக்க கூடாது, மூச்சை என்ன பண்ணணும், வெளியே விடணும். இப்ப நான் பண்றது கொஞ்சம் கம்மி, ஏன்னா சவுண்ட் ஜாஸ்தி கேக்குன்றதுனால. வீட்டுல எல்லாம் இருக்கும்போது நல்லா பண்ணணும், ஃபோர்சிபிளா பண்ணணும். கிளியர்? தெரியுதா? 2-3 மினிட்ஸ் கம்பல்சரி பண்ணுங்க, உடம்பு ஃப்ரீ ஆயிரும். போதை நிலையில இருக்கீங்க, போதைனா யோக போதை நிலையில இருக்கீங்க. அந்த யோக போதை நிலையிலேருந்து மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வரணும்னாலும் இது கொஞ்ச நேரம் பண்ணீங்கன்னா நார்மல் ஆயிருவீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க, வேற எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து விட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுல மட்டும்தான் அடுத்த கட்டம் நிச்சயமாக உங்களால் போக முடியும். கிளியர்? என்ன கேட்டீங்கனாலும் கிடைக்கும். பணிவா இருங்க, தன்னடக்கத்தோட இருங்க. எந்த அளவுக்கு உங்களை நீங்க தாழ்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இறைவனால் உயர்த்தப்படுவீர்கள். நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க உயர்த்திக்கிறீங்களோ இறைவனால் தாழ்த்தப்படுவீர்கள். பணிவு, தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி பண்ணும்போது பார்க்காதெல்லாம் பார்ப்பீங்க, நிறைய விஷயம் உணர்வீங்க, ஸ்பெஷல் பவர்ஸ் வரும். பிரச்சனைன்னா கூடவே ஈகோவும் சேர்ந்து வரும். இப்போ உங்களை ஒன்று கேட்குறேன், இப்படி இப்படி நீங்கள் கண்ணை திறந்தோடனே உங்கள் முன்னாடி இருக்கிறவங்கள எரிக்கணும்னு நினச்சா எரிக்க முடியுன்ற பவர் கிடச்சிருச்சு இப்போ உங்களுக்கு. ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், பொண்டாட்டி புருஷன்லாம் எரிப்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கொலை பண்ணுறது கொள்ளையடிக்கிறதெல்லாம் பல வருஷம் பிளான் பண்ணி பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றதுக்குள்ள குத்திடுவான். இந்த செகண்டில் நடக்கிறது. எத்தனை ஜெயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய கைதிகள்கிட்ட பேசியிருக்கேன் தெரியுமா? ஒரு வேகத்தில் எடுத்து சொருவிடுறான், உயிர் போயிடுது. உள்ளே போயிடுறான், ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை. போய் கேட்டால் என்ன சொல்கிறான், ஒரு செகண்ட் அவசரப்பட்டுட்டேன். எல்லாரும் இதே டயலாக் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயலாக் சொல்றேன், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுங்க, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அப்படித்தான் நடக்கும். அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு இந்த பவர்லாம் வந்துருச்சுன்னா முதல்ல வரம் கொடுத்தவன் கையில தான் தலையில தான் கை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த வேலையெல்லாம் நடக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். பணிவா இருங்க, தன்னடக்கமா இருங்க. இறைவனின் அனுகிரகம் 100% உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதுவுமே கிடைக்காத மாதிரியும் இருக்கும். சில பல மாதம் இல்லை சில பல வருடம், இத்தனை வருஷம் பண்ணுற ஒன்றுமே கிடைக்கலன்னு இருக்கும். அது உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டு, ஏமாந்துடாதீங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணும்போது வேண்டும் என்கின்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். கிளியர்?